வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் கீழே தம்பி வேலை முடிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி வாக்கிங் அவ்வளோ போக முடியல, அதனால் ரொம்பலாம் போகல. எப்பவும் 20 ரவுண்டு போவேன், இன்னைக்கு 10-15 தான் போயிருப்பேன். முடியல, இந்த பின்னாடி முது பயங்கர வலி, தப்பாக எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். முருகா கீழே காயின்ஸ் கிடக்கு. நேற்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நல்லா குறையணும் தப்புன்ட்டு அந்த இதில் பண்ணிட்டேன். வலி தாங்க முடியல, குனிஞ்சா வலிக்குது, நிமிந்தா வலிக்குது, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மேல் போனால் சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல நம்ம சின்னம்மா, அந்த மாதிரிலாம் ஒரு அளவு தான் பண்ணோம். இப்போ அவஸ்தப்படுறது நான் தான். முடியல, நான் டாக்டர்கிட்ட போகலாமான்ட்டு இருக்கேன். தானாக சரியாகுமான்னு தெரில, ஸ்பைனல் கார்டு கீழே எண்டிங்கில் வலிக்குது. லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன், நல்லா பண்ணுந்தேங்க, 4 கிலோ கடகடான்னு குறைஞ்ச. சரி, உங்கள்கிட்ட டிஃபன் இன்னைக்கு? நம்ம வீட்டில் தோசை, நேற்று நைட்டு இருந்த கார சட்னி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு. 2 தோசை தான், 5 தோசை கூட சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்டேன், கஷ்டப்பட்டு உடம்பு இறக்கி 4 கிலோ கம்மி பண்ணிவிட்டு மடியம் ஏறிச்சுன்னா கஷ்டம். காலில் வெயில் சரியான வேணும், காலையில் பார்க்க போகிறோம், ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது. தோசை வர வர தோசை நல்லா வருது. நம்ம வீட்டு வெயிலில் கொஞ்சம் பாருங்களேன், மணி 10 கிட்ட தான் ஆகுது. தம்பி இப்போ தான் குளிப்பாட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் பயங்கர மாட்டிக்குது, சூரியன் அடிக்குது. என்ன ஆகுதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வீட்டில் அடிக்குது, அதில் சாயங்காலம் வந்து சூரியன் மறையுது. இந்த பக்கம் மொத்த வெயிலும் இப்படி தான் வீட்டில் அடிக்கும். அப்போ அடிக்கிறப்போ வெயில் தாங்க முடியாது. இன்னும் அடுத்த மாதம்லாம் பயங்கரமாக வெயில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நான் கரண்டி வச்சுருக்கேன் பார்த்துங்க, இந்த கரண்டி யூஸ் பண்ண வேண்டியது பாருங்க, க்ளீனாக இருக்குது. நான் தோசை எப்படி எடுக்க மட்டும் பாருங்கள், சில சமயம் வரும், சில சமயம் வராது. இங்கே பாருங்கள், தோசை ஊற்றிட்டேன். இதுவே தேவைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஊற்றிட்டு வரேன். ஒரு கரண்டி மாவு, சாரி, அந்த தோசை ஃபுல்லாக வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த தயக்க இந்த கார சட்னி இருக்குது, எதுவும் பண்ண வேணான்ட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். மத்தியானத்து என்ன பண்ணுன்னு தெரில. ரைட், போன வாட்டி இன்னைக்குன்னா கிழமை, புதன், தீங்கிழமை, தீங்கிழமை போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் சார் போகிறப்ப தீங்கிழமை போயிட்டு நான் வந்து மீன் வாங்கி வந்தேன். சொரா மீனும் இறா வாங்கி வந்தேன். சொரா வந்து மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டாச்சு, இறா வந்து கெட்டு போயிடுச்சு. மத்தியானம் சேர்ப்பாவலான்னு தெரியல, இறா குழம்பு பண்ணி தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இறா சாப்பிட்றப்ப நச்சுக்கு நச்சுக்குன்னு இருந்துச்சு. என்னடா அது நச்சுக்கு நச்சுக்கு நினச்சேன், சரி எனக்கு சரியாக தெரியல, கம்முன்னுட்டுறாங்க. அப்புறம் நம்மளை தான் திட்டுவாங்க, நான் தான் போய் இறா வாங்கி வந்தேன், கெட்டு போன இறா. அப்புறம் மரம் தான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுன்னு சொன்னாங்க, அப்பா கெட்டு போயிடுச்சுப்பா இது, ஆனால் குழம்பு நல்லாயிருக்கு, யாரா கெட்டு போச்சு. சரி சரி சொல்லி கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. நைட்டு என் பையன் வந்தான், வேலேருந்து வந்து நான் சாப்பிட்டேன். என்னடா அடி ஒரு நாத்தடி இது யாரா, நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்குறோம், நம்மளுக்கும் தரணும் எடுக்கிற பாருங்க. நோ கரண்டி, அவ்வளோதாங்க. 2 தோசை ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம், போட்டு சொல்லுங்க. வாங்க, உட்காந்தால பின்னாடி முதுவலி, டாக்டர் தான் போன போல இருக்கு. அவர் போனால் என்ன செய்ய, அதிக எடுத்து ஸ்கேன் எடுன்னு வரும், அதை மாத்திரை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தேன். நேற்று மட்டும் 4 மாத்திரை 5 மாத்திரை போட்டேன். வாங்க தோசை சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி பேப்பர் ரோஸ்ட், பேப்பர் மாதிரி தான் வருது. அது மாவு நல்லா இருக்கா, கடாய் நல்லா இருக்கான்னு தெரியல. சும்மா எடுத்த எண்ணெய் தர, எண்ணெயே கிடையாது, எடுத்துனா அப்படி சல்லுன்னு வந்துடுது. நான் பேசியிருந்தேன் இல்லையா, ஒரு நிமிஷம் பேசணும். கேட்குறது முருகா, உட்காரப்பதுல வலிக்குது. அப்புறம் இன்னும் சொல்ல வந்தேன், ஆ மீனை பற்றி பேசியிருந்தேன். நம்பி இறா வாங்கிட்டேன், கெட்டு போன இறா. என்னை பொறுத்த வரைக்கும் வேலைச்சேரியில் உருப்படியாக ஒரு மீன் கடை கூட இல்லைங்க, பேர் தான் வேலைச்சேரி. ஒன்று நான் சைதாப்பேட்டை போனேன் மார்க்கெட்டு, இல்லாட்டி காமாட்சியாஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது எங்கேன்னு தெரில. நல்ல மீன் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள், சைதாப்பேட்டை மார்க்கெட் கிடைக்கும், வேறு எங்கேயுமே இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை மிச்சமான மீன்லாம் திங்கள் செவ்வாய் புதன் விற்றுறாங்க. நான் போ மீன் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. இவங்க மீன் வாங்கி ஏதோ ஒரு மீன் வாங்கினான்றாங்க, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு மீனை பற்றி அவ்வளோ தெரியாது. சிக்கனா 50 ரூபா 100 ரூபா வாங்கினோமா, சாப்பிட்டேன் வேலை முச்சமா, வெயில் காலத்தில் சிக்கன் சாப்பிட விட சொல்லிட்டு பழமொழி வரேன்.
ஒரு ஏடியா நம்ம என்ன ஒரு கிலோ ரெண்டு கிலோ தின்ன போகிறோம், ஜஸ்ட் ஒரு அரை கிலோ ரெடி கால் கிலோ. சரி மாய் காக்கு போடு, சார் முடிய போகிறேன், ஃபேன் போட்டு அப்பா முருகா கால் மண் தோசை வேண்டாம்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு போகும், வேண்டாம் மணி பத்தாயிடுச்சு, ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் சாப்பிட்னா நான் சாப்பிட மாட்டேன் சார். அதுவும் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் நான், என்னென்ன அந்த காலையில் தோசை சாப்பிடாமல் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளே தான் ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்டு அப்படியே முடிச்சுட்டான்னு பார்க்குறேன், பப்பல்ல பல்ல பல்ல பண்ணும் கத்துவாங்க, வேறு எதுக்கும் எங்கள் வீட்டு கோப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிட்லன்னா பயங்கரக்கும் வந்துடும். என் ஒய்ஃப் பண்ண போற நான் சாப்பிட்டான்னா சாப்பிடாடுனா யார் கேட்க போகிறாங்க, உண்மை தானே, வாங்க காப்பி சாப்பிட்லாம், உண்மையை சும்மா எப்போவும் கசக்கும் காப்பி கசக்கிற மாதிரி. மீன் வாங்க போனோம், எனக்கு சிக்கன் மட்டன் வாங்குறது பிரச்சனையே இல்லைங்க, போனால் கிடந்து மீன் வாங்குறது தான் பெரிய தலைவலியே, நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது, வீட்டு வந்தப்புறம் சொத சொதன்னு இருக்குது, கெட்டு போனதாக இருக்குன்னு வாங்க, இங்க வரானும் வரமாட்டாங்க. மாய் பிச்சிக்கடிய காய்ப்பே, ஆ இல்லை ஃபேன் ஆஃப் கர 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 செத்தே கர பேப்பே பிச்சோ. நான் உங்ககிட்டே நான் பேசினே எங்கள் சாராஷ்டிரா பாஷிலே இப்போ சௌராஷ்டிரா பாஷிலே பேசினா உங்களுக்கும் பாஷை புரிஞ்சிடும். அவோ காப்பி இப்போவோ புன்னக சேர்த்த நீவனாத்த முன்னாடி திரும்பி காய் பிடித்தோம், புரிஞ்சுதா? கிட்ட கிட்ட போறீங்க, நல்லா இருக்குங்களா ப்ரூ? சக்கரை கம்மியா போடுவாங்க, சக்கரை நாட்டு சக்கரை. சூரிய ஒன்னும் பேசல, காய்க்கியக்கா காய்க்கியக்கா கண்டிப்பா கொடுப்பாருங்க, கண்டிப்பா எல்லா அருளும் கொடுப்பாங்க. விஜய் டி ராஜேந்தருக்கு என்ன வரம் கிடைச்சதோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நானும் கும்பகோணத்துல அவரை போய் பார்த்து அவரு வீட்டுக்கே போய் எல்லாம் இங்க பாருங்க, சும்மா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, எப்படிதான் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பியூர் பசும்பால் தண்ணி கிளாமல் க்ளீனாக நீட்டாக கறந்து அப்படியே தராங்க நம்மளுக்கு, கறந்த பசும்பால் வாங்க இல்லையா, போயிட்டு வரமா.